வணக்கம் அண்ட் வெல்கம் டு நீங்கள் கேட்ட சேனல். இது வந்து பழையபடி இப்போ தான் ஒரு ட்வீட் ஒன்று பார்த்தேன் மிஸ்டர் மதர் கௌரிக்கிட்டேருந்து. அவர்கிட்டேருந்து பார்த்துட்டு சரி அது ரிப்ளை பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் நான் பண்ணுறேன். ஏன்னா டைரக்டாக அவர்கிட்டே பேசிடலாமே. ஆ சரியா, டியர் மதன் கௌரி ப்ரோ, நல்ல பிரதர் அப்படின்னு தான் நான் ஆரம்பிக்கிறேன். நான் உங்களை சந்தித்தது கிடையாது, ஆனால் உங்களுடைய பதிவுகள்லாம் நான் பார்த்துருக்கேன். உங்களோட யூடியூப் பதிவுகள்லாம் வந்து நிறைய விஷயங்கள் ஆரோக்கியமானதாக, அதே மாதிரி நிறைய தகவல்களை தரக்கூடியதாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது ஒரு ஒரு நல்ல ஒரு யூடியூபர் ஒருத்தர் இருக்கார், நல்ல கண்டென்ட் கொடுத்துட்ருக்காரு அப்படிங்கிறது உங்களை பார்க்கும்போது சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்கும். ஏன்னா நல்ல தகவல் கொடுத்து அதுக்கான மைலேஜ் மக்கள் அங்கீகாரம் கொடுத்து உங்களோட யூடியூப் சேனலை எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. அதனால் என்னுடைய மனம் திறந்த பாராட்டுகள் உங்களுக்கு. அப்போ என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் அந்த மாதிரி தகவல்கள் கொடுக்கும் பொழுது நீங்கள் சொல்கிற எல்லாவற்றுக்குமே அந்த நம்பகத்தன்மையை வந்து நாம் வந்து தான் ஜாக்கிரதையாக பத்திரமாக பாதுகாத்துக்கணும். அந்த க்ரெடிபிலிட்டின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது ஏதாவது ஒரு இடத்துல அப்படி உடஞ்சி போனால் கூட அதுக்கப்புறம் நாம் எப்போ எந்த நேரத்தில் எதை சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. உதாரணத்துக்கு ரொம்ப சாதாரணமாக சொல்லணும்னா, நான் வந்து நீங்கள் கேட்ட பாடல் நிகழ்ச்சி பண்ணிகிட்ருக்கேன், அதில் பண்ணிகிட்ருந்தேன். அதில் வந்து முதல் இது கார்ப்பரேஷன் முனிசிபாலிட்டி அப்படிங்கிறது ஜார்ஜ் டவுனில் தான் இருந்தது சென்னையில் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. அந்த தகவல் உண்மையா பொய்யா அப்படிங்கிறது சம்மந்தப்பட்ட எல்லாருக்கும் தெரியும், அது உண்மையான தகவல். அப்படி நான் ஒருவேளை அது பொய்யா சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு நான் மதுரையை பற்றி சொல்கிறதையும் நம்ப மாட்டாங்க, மன்னார்குடியை பற்றி சொல்கிறதையும் நம்ப மாட்டாங்க, தாஜ்மஹாலை பற்றி சொல்கிறதையும் நம்ப மாட்டாங்க, அமெரிக்கா பற்றி சொல்கிறதையும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா ஒரு இடத்துல நான் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த தப்பாக சொல்லிட்டேன் அப்படின்போது நான் எதை சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. அதை மாதிரி ஒரு இடத்துல தான் நீங்கள் இருக்கீங்க. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இது முதல் தடவை நான் பார்க்கல, ரெண்டாவது தடவை பார்த்துருக்கேன். தலைவர் ரஜினி சார் கிட்டக்க உங்களுக்கு அப்படி என்ன தனிப்பட்ட முறையில் ஒரு ஒரு இதுன்னு தெரியலை. ஏன்னா முதல் இது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் வந்து அவரை கிண்டல் பண்ணி பேசி இது பண்ணுற பேசுகிற இடத்துலலாம் இல்லை, அவர் எங்கேயோ இருக்கார். சரியா, அது ஒரு நல்ல மனசில் வச்சுக்கோங்க. இன்னொன்று, உங்களுக்கு ஒரு வேளை அதாவது என்னுடைய அப்பா மறைந்த நடிகர் சசிகுமார் அவரும் கமல் சாரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? அந்த இதுலேயே நான் சொல்கிறேன், கமல் சார் வந்து என்கிட்ட அப்பா பற்றில கூட விசாரிச்சுருக்காங்க. இது ஒரு பேட்டிக்கு போகும்போது நடந்திருக்கு. கமல் சாரே சொல்லியிருக்காரு, பிரபலமான இருக்க ஒருத்தங்க மேலே என்ன பண்ணுவாங்கன்னா, புதுசாக வர நிருபர்கள்லாம் கல் எடுத்து அடிப்பாங்க. ஏன்னா அப்போ தான் அடித்தவன் யாருன்னு பார்ப்பான் அப்படிங்கிறது. அப்போது நல்ல பிரபலமாக இருக்க காய்க்கிற மரம் தான் கல்லடிப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த வகையை நீங்கள் ஏதாவது ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்களா? ஏதாவது ஒன்றுனா உடனே வந்து ரஜினி சார் பற்றி ஏதாவது ஒன்று கமெண்ட் ஒன்று பேசுகிறது, பேசிவிட்டு அது மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவ் கமெண்ட்ஸோ பாசிட்டிவ் கமெண்ட்ஸோ எது வருதோ அதனால் கொஞ்சம் அந்த நேரத்தில் அந்த ஹீட் ஆஃப் த மொமெண்ட்டில் நீங்களும் அந்த இதில் இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக அது மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்களா? வேண்டாம், அந்த மாதிரிலாம் பண்ணுறதா இருந்தால் உங்களோட மதன் கௌரி அப்படிங்கிற அந்த ஸ்டேச்சருக்கு இது ஒத்து வராது, சரிங்களா? நீங்கள் வந்து ஒரு ஒரு ரியல் டைம் ஒரு நல்ல ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக நல்ல ஒரு விஷயங்களாம் சொல்லக்கூடிய ஒருத்தராக இருக்கீங்க. நீங்கள் இந்த மாதிரிலாம் ஒரு ஒரு சீப்பாக இறங்காதீங்க அப்படிங்கிறது தான் ஒரு பிரதர்லி அட்வைஸாக நான் உங்களுக்கு சஜஷனாக சொல்வேன். அட்வைஸ் சொல்கிற அளவுக்குலாம் இல்லை, நீங்கள் ரொம்பலாம் பெரிய ஆட்கள், அதனால் ஒரு சஜஷனாக தான் நான் சொல்வேன். ஏன்னா இன்றைக்கி நெத்திக்கு இல்லை, அவங்க ரெண்டு பேர் வந்து கிட்டத்தட்ட 40 வருஷமாக ஒன்றா ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி 40 வருஷமாக இது நாள் வரைக்கும் உங்களுக்கு முன்னாடி வேறு எந்த நிருபருமே முயற்சிச்சிருக்க மாட்டாங்களே. இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏதாவது ஒரு புகைச்சலை உருவாக்கணும், ஏதாவது ஒரு காழ்ப்புணர்ச்சி உருவாக்கணும், ரெண்டு பேரோட நட்புக்கு வந்து பங்கத்தை ஏதாவது ஏற்படுத்தும் அப்படின்னு இது வரைக்கும் ஒருத்தர் கூட ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்களா? இருந்திருக்காதா? ஒரு ஆர்டிக்கல் கூட வந்திருக்காதா? அவங்க அதெல்லாம் பார்த்து தாண்டி வந்து இன்றைக்கி நட்போட அன்போட உண்மையான நட்போடு இருந்துகிட்ருக்காங்க. அதுதான் நம்ம ஏற்றுக்க வேண்டிய விஷயம். ரெண்டு பேரோட நட்பும் அப்படிங்கிறது வந்து கமல் சாரும் சரி ரஜினி சாரும் சரி அவங்க ரெண்டு பேரோட நட்பும் அப்படிங்கிறது ரொம்ப உண்மையானது. அதில் ரெண்டு பேருக்குமே நம்ம வந்து மாற்றிலாம் சொல்லவே முடியாது. அப்படி இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இது நாள் வரைக்கும் எத்தனையோ பேர் முயற்சி பண்ணி பார்த்த ஒரு விஷயத்தை நீங்கள் எதுக்கு புதுசாக இது பண்ணுறீங்க? இப்போ ட்விட்டரில் வந்து எதுக்கு வீணாக சண்டை மூட்டி விடுற மாதிரி கமெண்ட்ஸ்லாம் போட்டுட்டு ட்வீட்லாம் போட்டுட்ருக்கீங்க? ஏற்கனவே வந்து ஒரு தடவை க்ரோ ரஜினி ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பண்ணியிருந்தீங்க, அது தேவை கிடையாது. எல்லோரும் வந்து அப்படி கிண்டல் பண்ணுறவங்க நீங்களே சொல்கிறீங்க ரஜினியோட
ஃபேன்ஸ் எல்லாருக்கும் இப்போ 45 வயசு இருக்கும், 50 வயசு இருக்கும், அவங்களாம் வயசானவங்க சுகர் பேஷண்ட் அப்படிங்கிற, அப்போ நாங்கள் வளர்ந்து தான் இருக்கோம் சரிங்களா. அப்போ எங்களுக்கு வந்து நீங்கள் குட்டி பசங்க, குட்டி பசங்க வந்து எங்களுக்கு க்ரோ அப்னு சொல்லணுங்கிற கட்டாயம் கிடையாது. எங்களுக்கு வந்து என்ன ஏதுன்னு தெரிஞ்சு நாங்கள் இத்தனை வருஷமும் நாங்களும் அவர் கூட சின்ன வயசுலேருந்து எப்படி சச்சின் கிரிக்கெட் விளையாட ஆரம்பிக்கும் போது பார்த்து அவர் கூடவே வளர்ந்த மாதிரி, நான் சின்ன பையனாக இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு நான் அவரோட முதல் படம்னு பார்த்தது பைரவி, அதுலேருந்து நான் வந்து அவரோட ஃபேன் ஆகிட்டேன். ஸோ அதை மாதிரி தான் எல்லாருமே அவருக்கு தலைவருக்கு ஃபேன் ஆகிட்டு உட்காந்துருக்கோம். கமல் சாருக்கும் அதே மாதிரி ஃபேன் ஆகிட்டு தான் இருக்கும். யாருமே அவங்கள வந்து காம்ப்ரமைஸ் ஒருத்தர் ஒருத்தர் வந்து இது பண்ணல, எந்த ஒரு இடத்துலையும் கம்பேர் பண்ணவும் இல்லை. ரெண்டு பேரோட கிராஃபும் வேறு வேறு மாதிரி போச்சு, அவ்வளோதான தவிர யாரையும் கம்பேர் பண்ணி பேசி ஒருத்தர் ஒருத்தர் இது பண்ணலை. நீங்கள் அதுக்கு முயற்சி பண்ணாதீங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு அந்த க்ரோ அப்னு சொன்ன ட்வீட்டுக்கு நான் அப்போயே அதுக்கு என்னால் தாங்க முடியல, அதுக்கு நான் இது பண்ணிட்டேன். நீங்கள் இது வரைக்கும் என்ன பிளாக் பண்ணாமல் இருக்கிறதே எனக்கு ஒரு பெரிய விஷயம். அநேகமாக இப்போ போட்ட ட்வீட்டுக்கு நான் வந்து கமான் பிரதர் க்ரோ அப்னு சொல்லியிருந்துருக்கலாம். ஆனால் ஒன்று, நீங்கள் அப்படி பிளாக் பண்ணுறதுனால எனக்கு அதனால் பெரிய விஷயம் எதுவும் கிடையாது. இப்போ உங்களை பற்றி பேசி நானும் உங்களை பெரிய ஆளாக்கணும்னு விரும்பலை. நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, நீங்கள் பெரிய ஆளாகவே இருங்க, சந்தோஷமாக இருங்க, அதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நீங்கள் இங்கே வளர்ந்து மீடியாவில் வளர்ந்து வர்றது வளர்றது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது தெரியும். நீங்கள் எப்படி ஒரு நல்ல தகவல்களை சொல்லி, ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பேசி, அறிவுபூர்வமான தகவல்களெலாம் எல்லாருக்கும் சொல்லி நீங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்களோ அதை நீங்கள் தக்க வைக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களோட தரத்துக்கு அப்படிங்கிறதுக்கு உங்களோட இடத்துக்குன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை மாதிரி ட்வீட் போடுங்க. ஏற்கனவே வந்து இங்கே அந்த சும்மா வந்து ட்விட்டருக்குள்ளே வந்தனா ஒரு பாசிட்டிவிட்டி வேணும், நெகட்டிவிட்டி வேண்டாம். நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி, அதை தூண்டி விடுற மாதிரி, இன்ஸ்டிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை தப்பான விஷயத்தை தூண்டி விடுற மாதிரி ஒரு ட்வீட் போட்டு நீங்கள் என்ன சாதிக்க போகிறீங்க, அதில் எதுக்கு அதை மாதிரிலாம் முயற்சி பண்ணுறீங்க, ஸ்ட்ரைட்டாகவே கேட்டுறேன் நான். நீங்கள் இதுக்கு பதில் சொல்லுங்கள், பதில் சொல்லாமல் இருங்க, அதை பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது. பட் சின்ன சஜஷன் அது தான். அதனால் வீணாக என்னென்னா நெகட்டிவிட்டி தான் ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு, அதனால் அந்த நெகட்டிவிட்டி உங்களை தான் பாதிக்கும் பிரதர். அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுற நெகட்டிவிட்டி உங்களை திட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க 10 பேர், அது வந்து உங்களை தான் பாதிக்கும். பாராட்டுறதை விட எப்போவுமே வந்து பாசிட்டிவ் ஃபோர்ஸ் ஸ்லோவாக தான் வரும், நான் நெகட்டிவ் ஃபோர்ஸ் வந்து வேகமாக வந்து தாக்கிடும். அதனால் அந்த தப்பை பண்ணிடாதீங்க. ஒரு ஒரு பிரதர்லி சஜஷன் தான் இதுவும் சொல்கிறேன் நான். அண்ட் கீப் அப் யுவர் குட் ஒர்க். இன்னொரு தடவை இந்த மாதிரி ஒரு ஹேட் மாங்கரிங்க்கு இல்லை ஒரு இதுக்கான ஒரு ட்வீட்லாம் போட்டு நீங்கள் உங்களோட இடத்துலேருந்து இறங்கி வராதிங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். நாங்களாம் உங்களெல்லாம் வந்து ஒரு ஒரு பார்க்கும்போது ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான ஒரு கட்டன் கொடுக்குற ஒருத்தர் அப்படின்னு தான் பார்த்துட்ருக்கோம். அப்படி பார்த்து ரசிக்கிற மக்கள் வந்து நீங்கள் உங்கள் இடத்துலேருந்து இறங்கி வரும்போதில் சே என்னையா இவர் கூட இப்படி தானா, இப்படி சாதாரணமாக தான் அப்படின்னு பண்ணுறாரா அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிடும். பண்ணாதீங்கண்ணே ஓகேவா. என்னோட சஜஷன், எடுத்துக்கிறது எடுத்துக்காதது உங்கள் விருப்பம், அதை பற்றி நாங்கள் எதுவும் கவலைப்படல. பட் எப்பவும் நீங்கள் இன்றைக்கும் சரி யார் நினச்சாலும் சரி, காலத்தை தாண்டிய நட்பு தலைவர்தும் கமல் சார்தும். அவங்க ரெண்டு பேரோட நட்பு வந்து நீங்களும் நானும் பேசி பிரிக்க வைக்கிறதோ இல்லை அதாவது நீங்களும் நானும்னா இப்போ இருக்க நம்ம பத்திரிகையாளர்கள் தான் சொல்ல வர, ஊடகம் எத்தனையோ வருஷமாக முடியாததெல்லாம் இல்லை யார் எந்தெந்த ஆட்களாலையோ நினச்சதெல்லாம் முடியாமல் இருக்கிறதெல்லாம் இனிமேலும் முடியாது சரிங்களா. அதனால் அந்த நட்பை ரசிக்கிறதுக்கு நம்ம பழகிப்போம், அனுபவிப்போம், என்ஜாய் பண்ணுவோம். அதனால் நமக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட் ஏதாவது பொழுதுபோக்குக்கான சினிமா கிடைக்குதா, அது நல்ல தரமாக இருக்கா அதை பார்ப்போம். உடனே ஒப்பிட்டு பார்த்து இது இவர் பெரியவரா இவர் இவருக்கு யாரும் வந்ததில்லை, கருத்து சுதந்திரம் இருக்குது அப்படிங்கிறதுனால இஷ்டத்துக்கு கல்லெறியக்கூடாது பிரதர் சரிங்களா. ஓகே, ஆல் த பெஸ்ட், கீப் அப் யுவர் குட் ஒர்க். உங்களுக்கு எப்போவுமே கடவுளோட அருள் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட பூர்ணமான நம்பிக்கை. அந்த ஒரு நம்பிக்கையோடு உங்களுக்கு விஷ் பண்ணுறேன், ஹாவ் அ கிரேட் டைம். மீண்டும் இதே போன்ற இன்னொரு அழகான இந்த மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல ஒரு விஷயத்தில் நம்ம திரும்பவும் நீங்கள் கேட்ட நிகழ்ச்சி சேனலில் சந்திக்கலாம். இந்த சேனல் சந்திக்கும் வரை இட்ஸ் பை பை ஃப்ரம் விஜய் சார்த்தி.